தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சோஷியல் மீடியா சைட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற டவுட்டை வந்து நிறைய நண்பர்கள் நிறைய நாட்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்விட்டர்லேயும் வந்து நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்னா என்ன அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கு நாங்கள் இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராம்னா என்ன, இன்ஸ்டாகிராமை எப்படி யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக், என் பேர் தமிழ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். இன்ஸ்டாகிராம் அப்படின்றது எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ எப்படி நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம், ட்விட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதே போல் தான் இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்றதும் இன்னொரு சோஷியல் மீடியா சைட் தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம் தான் இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பேஸ் பண்ணி வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் எதுக்காக மெயினாக அவங்க பேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக தான் நம்ம அதிகப்படியாக செல்ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக ரியர் கேமரா யூஸ் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுப்போம். ஸோ அதுபோல் நீங்கள் எடுக்கக்கூடிய பலவிதமான இமேஜஸை வந்து டைரெக்டாக வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு தளம் தான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்றதுலே உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் எடுக்கிற பிக்சர்ஸை உடனே வந்து அப்லோட் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுவும் இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பலவிதமான இமேஜஸ், ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ்லேருந்து அஃபிஷியலான சைட்ஸ், அஃபிஷியலான ஆக்டர்ஸ் அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல இமேஜஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தனே வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோஷியல் மீடியா சைட்லையும் நம்மளுடைய பிரசன்ஸ் இருந்ததுன்னா அதன் மூலியமாக நம்ம கற்றுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஒரு டேலண்ட்டையும் நம்ம வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பியூட்டிஷியனாவோ, நீங்கள் ஒரு சமையல் நிபுணராகவோ, இல்லை நீங்கள் ஒரு பாடி பில்டராகவோ இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்கோடைய நான் புது புதுசாக ரிவ்யூ பண்ணுற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸோட புது புது ப்ராடக்ட்ஸ் எப்போ என்ன வருதோ அதோடைய ஃபோட்டோஸை நாங்கள் சீக்கிரம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று இரண்டு ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. இதோடைய ஃபோட்டோஸும் வந்து நான் வந்த உடனே இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் லைவும் போகலாம், எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருங்க. இன்ஸ்டாகிராமுடைய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு தேர்ந்தீங்கனாலே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வந்துடும். ஸோ இந்த ஆப்பை ஃபஸ்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல இன்டர்ஃபேஸ் இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லாட்டி இமெயில் அட்ரஸ் இல்லாட்டி யூஸர் நேம் வச்சு நீங்கள் லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் லாகின் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு கூட டேரெக்டாக வந்து ஃபேஸ்புக் மூலமாக லாகின் பண்ணிக்கலாம். பிகாஸ் இன்ஸ்டாகிராம் அப்படின்றது ஃபேஸ்புக்கோட ஒரு கம்பெனி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்க ஃபேஸ்புக் ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணலாம், இல்லை உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய யூசர் நேம் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள வந்த உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் இப்போ யார் யாரை ஃபாலோ பண்ணுறேன், அவங்க ரீசெண்ட் என்னென்ன போட்டிருக்காங்கன்றது அவங்களுடைய ஆர்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து வருது. அதுக்கப்புறமா கீழே வந்து யார் யார் என்னென்ன இமேஜஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். இரண்டாவது இருக்கிற பட்டன், அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா யாரெல்லாம் வந்து இப்போ புது புதுசாக என்னென்ன விஷயங்கள் போட்டிருக்காங்க ரீசெண்டாக அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண விஷயங்கள் எல்லாமே வரும். மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்க, எந்தெந்த அக்கௌண்ட்டில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றது மேலே வந்து க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மூவி ஆக்ட்ரஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இமேஜஸ் எல்லாமே நிறைய இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கிடைக்கும். ஒரு பிசி பில்டாக இருக்கட்டும், நேச்சரை பற்றின விஷயமாக இருக்கட்டும், புதிய ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை மெம்ஸாக இருக்கட்டும், எக்கச்சக்க விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இதில் இல்லாமல் நீங்கள் வந்து பர்டிகுலராக வந்து யார்கிட்டச்சும் தேடணும் அப்படின்னா ஜஸ்ட் மேலே போய் சர்ச் ஆப்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஐபிஎல் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஐபிஎலோட அஃபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த டிப் சிம்பிள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்க என்னென்ன ஷேர் பண்ணியிருக்காங்க இமேஜஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இவங்களுடைய இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் வந்து பிடிச்சிருக்கு, இதுதான் வந்து ஒரிஜினல் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இவங்களுடைய ப்ரொஃபைலில் மேலே போய் பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபாலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் எத்தனை போஸ்ட் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஃபாலோவர்ஸ் பண்ணிட்டுருக்காங்க, எத்தனை பேர் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களும் இருக்குது. இவங்களை பற்றின டீடைல்ஸ் கீழே இருக்குது. அதே போல் கீழே வந்து நம்மளுடைய நண்பர்கள் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத போலையும் விஷயம் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, இல்லை சப்போஸ் யாரையாச்சும் தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் திரும்ப நீங்கள் அந்த ஃபாலோயிங்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அன்ஃபாலோ அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் வேணாம்னா திரும்ப வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம்.
ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எதாச்சும் ஆட் பண்ணணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கேலரியிலேருந்து இல்லாட்டி ஃபோட்டோஸ் ஏதாச்சும் எடுக்கணுமா இல்லாட்டி வீடியோஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா அப்படின்றது போல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேலரியிலேருந்து ஒரு இமேஜஸை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் இமேஜ் ஆட் பண்ணும்போது அதோடைய ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம், பல விதமான எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஆட் சிம்பிள் பார்த்திங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறவங்க யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அதே போல் என்ன யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைலில் என்ன எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, நான் எத்தனை ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், எத்தனை பேருக்கு வந்து என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மற்ற விஷயங்களையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய நார்மலான ப்ரொஃபைல்குள்ளேருந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு லைவ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நார்மல் கூட பூமராங், அதுக்கப்புறம் ஆன்ஸ்ஃப்ரீ அப்படின்ற பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பூமராங்கில் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலர் சின்ன ஒரு ஸ்னாப்ஷாட்டோட வீடியோ வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து நீங்கள் டேரெக்டாக போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கீபோர்டோட வீடியோ வந்து எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா சேவ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை வந்து ஏதாச்சும் வந்து எக்ஸ்டர்னல் அடிஷனலாக வந்து நீங்கள் மேலே வந்து சிம்பிளிஸோ ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை வந்து எந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக மாற்றணுமோ மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை நான் டேரெக்டாக வந்து என்னுடைய ஸ்டோரி போர்டில் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ஸ்டோரி போர்டை கிளிக் பண்ணி நான் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் லைவ் ஆப்ஷன். ஸோ இந்த லைவ் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் அதே லெஃப்ட் சைடில் ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து லைவ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ இன்ஸ்டாகிராமில் லைவ் போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது. ஸ்டார்ட் லைவ் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் கேமராவை டில் பண்ணுறது பண்ணிக்கலாம், அதே போல் எக்ஸ்ட்ராவாக ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் லைவ் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக வந்து நீங்கள் லைவாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இது போல் ஒரு சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஆசை. எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நல்ல கேமராவும் இருக்குது, பல விதமான கேமரா ஆக்ஷன்ஸை நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும். யார் யார் வந்து உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க, நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தாலும் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஸ்டாகிராம்னா என்ன, இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாட்டியும் இனிமேட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை இனிமேட் யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றதுக்கு இங்கே ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன தாராளமாக தமிழ்டெக் அஃபிஷியல் அப்படின்ற என்னோடய ஐடியில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்லையும் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கலாம். இன்னும் பல விதமான அப்டேட்ஸ் உங்களுடைய கருத்துக்கு இணங்க நான் பல வீடியோக்கள் நம்முடைய நண்பர்களுக்காக செஞ்சுட்டு இருப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.